இனியவே இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த கோடை காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வந்து உடலில் நீர்ச்சத்து வந்து கம்மியாகும். நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நாள் பகல் பொழுது அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனாலையும் உடலில் அதிகப்படியான ஒரு வெப்பம் உருவாகிறதுனாலையும் உடல் சோர்வு அப்படிங்கிறது ரொம்ப காமனாகவே இருக்கும். அதுவும் காலை நேரத்தில் கூட ஓரளவுக்கு அவங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு மதிய நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடல் வந்து சோர்வாயிடும். ஸோ இந்த மாதிரி சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், இந்த இளவேநீர் காலம் அப்படிங்கிறது வந்து உடலில் அதிகரித்த, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்பணி காலத்தில் உடலில் கொஞ்சம் கஃபம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கஃபம் வந்து இப்போ வந்து உடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உடலில் வந்து நீர்த்துவம் வந்து குறைஞ்சு அங்கே வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஒரு செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நிறைய சமயங்களில் ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அது உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய விஷயம்தான். ஸோ முதல்ல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலை உணவாக நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த நீராகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியங்கள், ஃபங்கஸ் இது எல்லாத்தையுமே வந்து சமநிலையில் வைக்கிறதுக்கு இந்த காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நீராகாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி டீக்கு பதிலாக நம்ம நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த நீராகாரம் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கறது, செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது, அதே மாதிரி நம்ம உடலை வந்து நல்ல சுறுசுறுப்பாகவும் வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஏன்னா இதில் அதிகமான அளவுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இல்லை, அதே சமயத்தில் இது வந்து நம்ம உடலுக்கு ஒரு நீர்த்துவமான தன்மையை கொடுக்கறதுனால உடம்பு ஹைட்ரேட் ஆகும், அதனால் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருப்போம். ரெண்டாவது விஷயம், காலை நேரங்களில் நம்ம முதல் நாள் நைட்டு வெந்தயம் ஊற வச்சு மறுநாள் காலை நேரத்தில் அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியும் வந்து குடிச்சிருது நல்லது. ஸோ இந்த வெந்தயம் சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் காலை உணவாக எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் விடும் பொழுது அது வந்து உங்கள் குடலில் ஒரு வளவளப்பான தன்மையை உருவாக்கும். ஸோ அது அதிகப்படியான சர்க்கரை வந்து உட்கிரகிக்கிறது வந்து தடுக்கும். ஸோ இதனாலையும் உங்கள் உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், அதே மாதிரி கண் நல்லா வந்து குளிர்ச்சி அடைக்கும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும், செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளநீர். ஸோ இந்த இளநீர் அப்படிங்கிறது காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. செரிமான கோளாறு இருக்கிறவங்க, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, அவங்க இளநீரை வந்து காலை நேரத்தில் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த வயிறு வந்து கொஞ்சம் உபசமாகும். ஏன்னா இளநீர் வந்து கொஞ்சம் அசிடிக் நேச்சராக வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு 11 மணி போல் வந்து நம்ம இளநீர் வந்து எடுத்துக்கிறது, இல்லை சாயங்காலம் ஒரு 4 மணி போல் வந்து இளநீர் எடுத்துக்கிறது அப்படின்னா, ஸோ அந்த இளநீரில் இருக்கக்கூடிய அந்த அதாவது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து இந்த இளநீரில் வந்து கிடைக்குது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து அதில் நிறையா இருக்குது, எலக்ட்ரோலைட்டோட இம்பேலன்ஸ், அதிகப்படியான வியர்வை வந்து வெளியேறதுனால நம்ம உடம்புல வந்து சோடியம் இந்த மாதிரியான உப்புக்களில் வந்து ஒரு சமநிலைத்தன்மை குறையும். அதனால் நம்ம இளநீர் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நம்மளுடைய பாடியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஒரு உணவு என்னென்னா நொங்கு. இந்த கோடை காலத்தில் தான் நமக்கு இந்த நொங்கு அப்படிங்கிறது விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ சிலருக்கு இந்த கோடை காலத்தில் சரும பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நொங்குலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பூசணும் அப்படின்னா ஸ்கின்ல வரக்கூடிய இந்த வேர்க்கூறு, வேனல் கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நொங்கு வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இன்னொரு ஒரு உணவு என்னென்னு நன்னாரி. இந்த நன்னாரி அப்படிங்கிறது வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரு நாள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு, அதாவது முதல் நாள் நைட்டே வந்து நம்ம இந்த நன்னாரியை வந்து 1-2 செதைச்சு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி இது கூட நம்ம கொஞ்சம் கற்கண்டு அதே மாதிரி வந்து பன்னீர், நல்லா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய பன்னீர், ஸோ பன்னீர் சேர்த்து ஒரு சர்பத் மாதிரி நம்ம வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து அதை காய்ச்சிட்டு இது கூட எலுமிச்சை சாறு அதே மாதிரி சப்ஜா விதைகள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாகவும் உங்களை வந்து உணர வைக்கும். ஸோ இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய உணவு வந்து நல்ல உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பாகவும் இருப்போம். என்னென்ன உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதிகமாக காஃபி டீ எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக காஃபி டீ எடுத்துக்கும் பொழுது அது நம்ம உடம்புல வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த நேரத்துக்கு மட்டும், இப்போ நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து முன்னே இருந்ததை விட ரொம்ப வந்து நம்ம டவுனாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறது, இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொரு விஷயம், எண்ணெயில் பொறிச்ச உணவுகள். ஸோ எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே நமக்கு செரிமானத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் எண்ணெயில் பொறிச்ச ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லை எண்ணெயில் பொறிச்ச ஒரு வடை இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது அது செரிமானத்துக்கு அதிகமான டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம உடம்போட மொத்த ஆற்றலுமே இந்த செரிமானத்துக்கு உட்படுத்தப்படுறதுனால ஸோ நம்ம ரொம்பவே சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மூணாவது விஷயம், நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய, அதாவது மைதா சம்பந்தமான பிரெட் வகையான உணவுப் பொருட்கள். ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கும் போது ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மைதா மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய குடல் வந்து அதை செரிக்கிறதுக்கு தேவையான நீர்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இந்த உணவு ரொம்ப நேரம் தங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதனால் கூட நம்ம வந்து உடல் சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மைதா சம்பந்தமான உணவுப் பொருட்களை, முக்கியமாக பிரெட் வகையான உணவுப் பொருட்களை, பீஸா வகையான உணவுப் பொருட்களை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அதிக காரம் சேர்த்து எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய உடல் வெப்பநிலை அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ உடலை நல்லா வந்து குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய நீராகாரம் எடுத்துக்கிறது நல்லது, வெந்தயம் எடுத்துக்கிறது நல்லது, இளநீர் எடுத்துக்கிறது நல்லது, நுங்கு எடுத்துக்கிறது நல்லது, நன்னாரி மணப்பாகு மாதிரி செஞ்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது, மைதா சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது, அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள், ஸோ மைதா சம்பந்தமான உணவுகள், எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு கோடை காலத்தில் எந்தெந்த உணவுகள் நமக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும், எந்தெந்த உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.